கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளல்லாவியை அடுத்த பள்ளசூரைக்கரை கிராமத்தை சேர்ந்தவர்தான் தங்கராஜ் வயது 36. இவரது மனைவிதான் ருக்மணி வயது 30. இவர்களுக்கு திருமணமாகி 12 வருடங்கள் ஆன நிலையில் குழந்தை உண்டாகவில்லை. இதனால் இருவருமே குழந்தை இல்லாத இயக்கத்தில் இருந்து வந்துள்ளனர். தகப்பன் என்ற ஸ்தானம் இல்லையே என்று மன விரக்தியில் இருந்து வந்த தங்கராஜ் மதுவுக்கு அடிமையாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. டெய்லராக வேலை பார்த்து வரும் தங்கராஜ் போதுமென்ற அளவுக்கு குடித்துவிட்டுதான் வீட்டிற்கு வந்து மனைவியுடன் சண்டையிடுவதும் வழக்கம். வீட்டில் இருந்தால் கணவனிடம் தகராறு ஏற்படும் என்று ருக்மணி சில வருடங்களாகவே அந்த பகுதியில் இயங்கி வரும் ஷூ தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தார். அதன் பிறகே இருவருக்குள்ளும் தகராறு முற்ற துவங்கியுள்ளது. குடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் தங்கராஜ் மனைவியின் நடத்தையிலும் சந்தேகித்து அடிக்கடி சண்டையிடுவதும் உண்டு. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத சூழலும் நிலவியது. இந்நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை அன்று வழக்கம் போல தங்கராஜ் குடித்துவிட்டு வந்துள்ளார். அப்போது ருக்மணி யாரிடமோ செல்போனில் பேசிக்கொண்டும் இருந்துள்ளார். அது குறித்து தங்கராஜ் கேட்க இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றி சண்டை பெரிதாகியது. பின்னர் இரவு சாப்பிட்டுவிட்டு இருவரும் உறங்கியுள்ளனர். ஆனால் மதுபோதையில் இருந்த தங்கராஜோ மனைவி தடமாறி சென்று விட்டாளே என்று சிந்தனையிலே இருந்துள்ளார். மேலும் அதனால் ஆத்திரத்திலும் இருந்தவர் விடியற்காலை நல்ல உறக்கத்தில் இருந்த ருக்மணியின் தலையில் கல்லையும் போட்டுள்ளார். இதனால் மண்டை உடைந்து சம்பவ இடத்திலேயே ருக்மணியும் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து கல்லாவி காவல் நிலையத்துக்கு சென்று சரணம் அடைந்தார். அவரை அழைத்து கொண்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரோ ருக்மணியின் சடலத்தை கைப்பற்றி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். தொடர்ந்து கொலை வழக்கை பதிவு செய்த போலீசாரோ தங்கராஜை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். மனைவியின் செல்போன் நடவடிக்கையும் கணவனின் மதுபோதையும் சேர்ந்து சந்தேக உணர்வை தூண்டியதால் நேர்ந்துள்ள இந்த சம்பவமானது அந்த பகுதியிலேயே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது.